Welcome students, this is a good news for all students who have just completed 10th standard and have taken admission in the first group, that is Max Physics Chemistry Biology group. அதுல சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல விஷயம். அதாவது நம்ம தமிழ்நாடு மாணவர்கள் வந்து ஜெயில ஏன் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, பர்ஃபார்ம்ங்கிறத விட ஏன் பார்ட்டிசிபேட் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு இது யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஜிடி நாயுடு அப்படின்னா ஒரு பெரிய ஒரு இன்ஜினியர் இல்லையா, அது மாதிரி அப்துல் கலாம் எவ்வளோ பெரிய இன்ஜினியர், டாக்டர் சிவன் எவ்வளோ பெரிய இன்ஜினியர். தமிழ்நாடுங்கிறது இன்ஜினியரிங்க்கு ஒரு மிகப்பெரிய புகழ் பெற்றது தானே. இன்னைக்கு இன்ஜினியரிங் எப்படி இருக்குது அப்படிலாம் யோசித்து டீமோட்டிவேட் ஆகிறது நியாயமா? அப்படிலாம் கிடையாது. அதுக்கு காரணங்கள் இருக்குது. கவர்மெண்ட் ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில் 500-600 காலேஜை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ வந்து வேலை வாய்ப்புகள் குறைவாக போயிடுச்சு, அதனால் வந்து நமக்கு இன்ஜினியரிங்கே வேஸ்ட்டு அப்படிலாம் யாரும் நினைக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு வெல் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூட்டில், ஐஐடி மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூட்டில், என்ஐடி மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூட்டில் இன்ஜினியரிங் படித்தால் கண்டிப்பாக வேல்யூ இருக்குல்ல. இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜினியர் அவர் ஒருத்தர் இருக்கார் சொல்ல போகிறேன், அவருடைய சம்பளம் என்ன? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை டாக்டரோட சம்பளத்தையும் சேர்த்து டோட்டல் பண்ணி சிக்மா எக்ஸ் போட்டிங்கன்னா அந்த சம்பளத்தை அவர் வாங்கிட்டு இருக்காரு. அவர் தான் சுந்தர் பிச்சை, ரைட்? அப்போ ஒரு இன்ஜினியர் அப்படின்னா, நம்ம வந்து சக்சஸ்ஃபுல் இன்ஜினியராக இருந்து நல்ல ஒரு இன்ஸ்டிடியூட்டில் படித்து நமக்கு நேரம் காலம் எல்லாம் பொருத்தமாக அமைஞ்சு நம்ம பெரிய லெவலுக்கு வந்தோம்னா, நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியை நம்ம ஆரம்பிக்கலாம், மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியை நம்ம லீட் பண்ணலாம், ஃபாரின்ல நிறைய ஜாப்ஸ் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, மெடிசினை நான் குறைச்சே சொல்லலை. மெடிசின் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மெடிசின் வந்து எம்பிபிஎஸ் கோர்ஸ் சொல்றேன், அந்த கோர்ஸ் வந்து வேர்ல்டு ஃபேமஸ். இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் அமெரிக்காவில் இருக்கிறவங்கலாம் என்ஆர்ஐலாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க பொண்ணு அவங்க பையனை வந்து நம்ம இந்தியாவில் வந்து எம்பிபிஎஸ் சேர்த்தரணும் அப்படிலாம் இருக்காங்க. குவைத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு, துபாயில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், அவங்க நிறையா பணம் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க, அங்கே காலேஜஸ் இருக்குது, இருந்தாலும் இந்தியாவில் வந்து எம்பிபிஎஸ் படிக்க வச்சிடணும். அந்த மாதிரி நம்ம நாட்டினுடைய எம்பிபிஎஸ் எஜுகேஷன் வெல் ரெப்யூட்டட், நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், எம்பிபிஎஸ் சேர்ந்துடலாம், நல்ல மார்க் வாங்கணும் சேர்ந்துடலாம், ஜேஇயில் நல்ல மார்க் வாங்கினா அந்த ரெப்யூட்டட் காலேஜஸில் சேர்ந்துடலாம். இதுதான் விஷயம். ஸோ இதுக்காக பயங்கரமாக காசு செலவு பண்ணணுமா, இதுக்காக பயங்கரமாக நம்ம டைம் செலவு பண்ணணுமா? அவ்வளவா இல்லை. நம்ம ஸ்மார்ட் ஒர்க்கிங் நம்ம பண்ணும்பொழுது நிச்சயமாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஸோ நான் சொல்ல போகிற கோர்ஸ் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சிக்கணும். இந்த கோர்ஸ் வந்து ஒரு ஹைப்ரிட் கோர்ஸ். இது எப்படி அப்படின்னா, டியூரிங் த ஸ்கூல் டேஸ் இது ஆன்லைன், at the comfort of your home you can listen. Only in the evening time 6 o'clock ஆரம்பிப்போம், ஒரு 8:15-8:30 முடிச்சிருவோம், நடுவில் ஒரு பிரேக் இருக்கும். இந்த ஆன்லைன் கோர்ஸ் ஒரு ஃப்ரீ ட்ரையல் இன்னையிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸுக்கு நம்ம சக்தி நீட் அகாடமியில் எப்படி நடத்துவோம், பாடம் டீச்சிங் எப்படி இருக்கும், மெட்டீரியல் எப்படி இருக்கும், டெஸ்ட்டு எப்படி கண்டக்ட் பண்ணுவோம், டெஸ்ட்டில் மார்க்கு குறைச்சி வந்தால் அதுக்கு ரெமடியல் ஆக்ஷன் என்ன பண்ணுவோம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேறு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுது, சப்ஜெக்டில் சிலது புரியலை, ப்ராப்ளம்ஸில் சிலது புரியலைன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃப்ரீ டெமோ. த ஃப்ரீ டெமோ இஸ் நாட் ஒன் டே, இட் இஸ் ஒன் மந்த். ஒன் மந்தில் ஒன் லெசன் இன் மேத்தமேட்டிக்ஸ், ஒன் லெசன் in physics will be completed. So idha vandu tharova neenga padichikalam. Idu yaarukku useful ah irukum, yaar attend pananum, plus 1 student, just going to plus 1. Ipa plus 1 poirpinga school la ungalku max physics chemistry biology la aarambichirupanga, adula lesson number 1 in max and physics adha nadatha porom, adha neenga gavanichikalam. Idha gavanikkum bodhu ungalku andha lesson pathi tharova purinjikka poringa. Number 1, ஈவினிங் தான் அட்டன் பண்ண போகிறீங்க, ஸ்கூல் டைமெல்லாம் எதுவும் வந்து கிளாஷ் ஆக போகிறது இல்லை. இது யூடியூப்பில் நம்ம சேனலில் வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சக்தி நீட் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். டெய்லி ஈவினிங் 6:30 கிளாஸ் வந்துடும். நீங்கள் வந்து ரெடியாக ஒரு நோட் புக்கு பேனெல்லாம் வச்சுட்டு கிளாஸ் உட்காந்துடணும். அப்போ இந்த கிளாஸை நீங்கள் வாட்ச் பண்ணணும். இன்கேஸ் அபூர்வமாக
என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு அட்டன் பண்ண முடியல, ஸ்கூலில் ஏதாவது அடுத்த நாள் பரீட்சை இருக்குது, இல்லை வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்கள் ஏதாவது வெளியூர் போயிட்டீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இது யூடியூப்பில் இருக்கும்ல இந்த கிளாஸ், அதனால் கொஞ்சம் லேட்டாக பார்த்தா கூட பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயம், ஒரு கிளாஸை பார்க்குறோம், நமக்கு அவ்வளோவா கொஞ்சம் சில விஷயங்கள் புரியலை, ஓகே நத்திங் ராங், இன்னொரு தரம் பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு டீச்சர் நடத்துகிறத அந்த கிளாஸை 2 times 3 times பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அதில் கிடைக்கிது, அது மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஸோ மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே, டுடே இஸ் மண்டே, மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே மேத்தமேட்டிக்ஸ் கிளாஸ், டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே ஃபிசிக்ஸ் கிளாஸ், சண்டே டெஸ்ட். சண்டே எவ்ரி சண்டே, அதுவும் டெஸ்ட் ஆன்லைன் தான், நீங்க உங்க ஊர்லேருந்து திருச்சிக்கு இப்போதைக்கு வர வேண்டியதே இல்லை. ஸோ வேர் எவர் யூ ஆர், கன்னியாகுமரி டு சென்னை, நீலகிரிஸ் எங்கே வேணாலும் இருக்கலாம், ஃபாரினில் கூட இருக்கலாம், ஃபாரினில் இருந்தால் அந்த டைம் ஜோன் மட்டும் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஈவினிங் 6 o'clock அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டான டைம், ஸ்கூல்லேருந்து வந்துடலாம், இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிடலாம், ஓகேயா? அது மாதிரி பார்த்துங்க, ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கன்வீனியன்ட் டைமில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது யூடியூப்பில் இந்த வீடியோ இருக்கதானே போகுது, அதனால் அந்த வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கங்க. எவ்ரி சண்டே ஆன்லைன் டெஸ்ட், ஒரு 30 questions நடத்தின வரைக்கும் உள்ள போர்ஷன்லேருந்து இருக்கும். நீட் அப்படின்னா ஃபிசிக்ஸில், ஃபிசிக்ஸ் வந்து நீட் பேட்டர்னில் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க, கரெக்டான ஆன்சருக்கு 4 marks, தப்பாக இருந்தால் -1, அந்த மாதிரி ஸ்கோர் உங்களுக்கு வரும். மேத்தமேட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜேஇ பேட்டர்னில் கரெக்டாக இருந்தால் 3 marks, தப்பாக இருந்தால் அந்த நெகட்டிவ் பெனல்ட்டி மார்க் அந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ அந்த பேட்டர்ன்லாம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன், அதன்படி டெஸ்ட் எழுதுவீங்க. எவ்ரி டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர், இந்த 30 questions அட்டன் பண்ணுறோம் இல்லையா, அதை சப்சிக்வெண்ட் கிளாஸில் மண்டே டியூஸ்டே கிளாஸில் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் ஃபர்தர் டாபிக்கு நம்ம போவோம். ஸோ இது மாதிரி வித்தின் திஸ் மந்த் கம்ப்ளீட்டாக 4 weeks உங்களுக்கு 4 online weekly டெஸ்ட் நீங்கள் எழுத போகிறீங்க. திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரீ, ஃப்ரீயாக எழுத போகிறீங்க. இந்த டெஸ்ட் எழுதிட்டு க்வெஸ்சன் பேப்பர் டிஸ்கஷன்லாம் முடிச்சுட்டு ஒன் ஃபுல் சாப்டர் டெஸ்ட்டை லாஸ்ட் வீக்கில் நம்ம கண்டக்ட் பண்ணிட போகிறோம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அட்மிஷன்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். திஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் யுவர்ஸ் வில் கெட் யூ சம் ஸ்காலர்ஷிப்ஸ் ஆல்சோ. இப்போ இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் சம்மரில், டியூரிங் த சம்மர், அதாவது உங்களுக்கு வந்து ஏப்ரல் மாதத்தில் பரீட்சை முடிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க, மார்ச் எண்டில் முடியுதுன்னு கூட வச்சுக்கிங்க, டிபெண்ட்ஸ் ஆன் த டைம் டேபிள். பரீட்சை முடிஞ்ச உடனே ஒரு 1 month உங்களுக்கு கிடைக்கும், அந்த சமயத்தில் இது ரெசிடென்ஷியல், அப்போ நீங்கள் திருச்சிக்கு வந்துடுவீங்க, இங்கே வந்து தங்கி நீங்கள் படிப்பீங்க. அப்போ ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், +1 maths, +1 physics, +1 chemistry, +1 biology எல்லாம் தரவாக படித்தாச்சு. You are aiming for MBBS, upper physics, chemistry, biology. If you are aiming for engineering, max physics, chemistry, in the paadangalle plus one portion le inge vandu full test eludhi andha question paper discussion la nerukku nera teacher ku munadi attend panni enna na sandeham irukko ketukittu nearly oru 20 to 30 days namak kedaikum minimum kedaikum adha vandu tharavva kattukittu adukapram palai padi neenga ooruk poiduvinga. 12th ஸ்டாண்டர்ட் உங்கள் ஊரில் உங்கள் ஸ்கூலில் நீங்கள் படிச்சுட்டே இருப்பீங்க, ஈவினிங் வரும்பொழுது 12th போர்ஷனில் உள்ள கிளாஸஸ் ஆன்லைனில் போயிட்டே இருக்கும். 12th போர்டு எக்ஸாம் முடித்த பிறகு மறுபடியும் உங்களுக்கு 1 month சம்மர் கிடைக்கும், 30 days, நீட்னா ஒரு 45 days அப்படிலாம் கிடைக்கும். அந்த சமயத்தில் மறுபடியும் இங்கே வந்து ரெசிடென்ஷியலாக இங்கே கூட தங்கி மறுபடியும் 12th போர்ஷனில் என்னென்ன டவுட் இருக்குது அதெல்லாம் கேட்டுக்கிட்டு 12th போர்ஷனில் ஃபுல் டெஸ்ட்லாம் எழுதிட்டு தென் மொத்தமாக 11th 12th சேர்த்து ஒரு மாடல் JEE எக்ஸாம், மாடல் நீட் எக்ஸாம் அதெல்லாம் எழுதி நீங்கள் வந்து பரீட்சைக்கு போகலாம். ஸோ திஸ் இஸ் அ கோர்ஸ். இது வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஒரு சப்ஜெக்ட் நாலேஜை கொடுக்கணும், நிறைய பேரை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த கிளாஸஸ் வந்து நாங்கள் பண்ணுறோம். அதனால் ஃபீஸ் வில் பி லோ, the quality of teaching will be very high, opportunity ஐ பயன்படுத்திக்கிட்டால் definitely you will definitely be benefited. Thank you for watching. Today evening 6 p.m. class starts.